வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் ஜாப் ஃபார் யூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேலத்தில் இருக்கிற சாரதா மகளிர் கல்லூரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஜாப் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லேப் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட், ப்ளம் ஆப்பரேட்டர், கேட் வாட்ச்மேன், கார்டனர், கிளீனர், ஸ்வைப்பர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லி மொத்தம் ஒரு 14 கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஜாப் வேகன்சிக்கும் தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதை என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதி வாய்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேகன்சி டீட்டெயிலாம் பார்க்கலாம். லேப் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 2 வேகன்சி, ஜூனியர் காம்ராய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, ப்ளம் ஆப்ரேட்டருக்கு 2, கேட் வாட்ச்மேனுக்கு ஒரு 3, கார்டனருக்கு 3, கிளீனருக்கு ஒரு 3, ஸ்வைப்பருக்கு ஒரு 3, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 5, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 2, டைப்பிஸ்ட்டுக்கு 2, ரெக்கார்ட் கிளர்க்குக்கு 1, கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு 2, சானிடைசர் ஒர்க்கருக்கு 1. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 14 கேட்டகரியில் இத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாரதா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்டகரியாக பிரித்து இந்த வேகன்சிலாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த 3 வேகன்சிகளை நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் ஆகிருந்தாலே போதும். ஜூனியர் காம்ராய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் ஆகி அந்த 11th ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் ஆப்ரேட்டர், கேட் வாட்ச்மேன், கார்டனர், கிளீனர், ஸ்வைப்பர், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8th பாஸ் ஆகிருந்தால் போதும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரதா காலேஜ் உமன்ஸ் காலேஜ் தனியாக வச்சுருக்காங்க, அதுக்குள்ள வேகன்சிக்குள்ளே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரதா காலேஜ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபார் உமன் சேலம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 10th பாஸ் ஆகிருந்தால் போதும். ரெக்கார்ட் கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் ஆகிருந்தாலும் போதும். கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு 10th பாஸ் ஆகி நீங்கள் ஹையர் லோயர் ரெண்டுமே முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருந்தால் கூட போதும், இந்த ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 15-16 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன், சானிடைசர் ஒர்க்கர், இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரத காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சேலம், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 10th பாஸ் ஆனால் போதும். டைப்பிஸ்ட்டுக்கு அதே மாதிரி 10th பாஸ் ஆகி ப்ளஸ் லோயர் ஹையர் ஏதாச்சும் ஒன்று வச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு 10th பாஸ் ஆகிருந்தால் போதும். கார்டனர், வாட்ச்மேன், கிளீனர், ஸ்வைப்பர், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதாக போதும். நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளியிடலை. வெளியிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் உங்கள் பேசிக் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட், உங்கள் கேஸ்ட் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் மார்க் ஷீட், டிசி, உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே இதில் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டியது இருக்கும். இந்த வேகன்சியில் வந்து பார்த்திங்கன்னா 3 காலேஜுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. 3 காலேஜுக்கும் தனித்தனி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்கிற சாரதா மகளிர் உடற்பயிற்சி கல்லூரி, இந்த அட்ரஸ்க்காக நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். 2/8/2022 உங்களுக்கு போகிற மாதிரி அனுப்புவோம். நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் அல்லது கொரியர் வழியாக அனுப்பலாம். நேரடியாக கொண்டு போய் இந்த அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடாது. நீங்கள் 2-3 ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ண விரும்பலாம் சரி, நீங்கள் தனித்தனி அப்ளிகேஷனாக ஃபில்லப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும். ஒரே அப்ளிகேஷன் அனுப்பிடக்கூடாது. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.